நண்பர்களே, வணக்கம். இன்று நாம் காணக்கூடிய சிறுகதையானது தலைவர் கலைஞர் அவர்களுடைய எழுத்தாற்றல் மிக்க சிறுகதையாகவும் ஆதரிக்கிறார். எவ்வாறு சில அரசியல்வாதிகள் மக்களிடம் ஓர் முகமும் ஆட்சியாளர்களிடம் ஓர் முகமுமாய் காட்டி தன் பிழைப்பை நடத்துகிறார்கள் என்பதை உலகத்திற்கு வெளிச்சம் காட்டக்கூடியதாய் அமைந்திருக்கிறது ஆதரிக்கிறார் எனும் இந்த சிறுகதையானது. ஆதரிக்கிறார் புண்ணியகோடி என்பது அவருக்கு பெயர். அவர் ஈடுபடாத பொதுப்பணிகளே கிடையாது. அகில உலக புகழ் பெறாவிட்டாலும் அனைத்திந்திய பெயர் கிடைக்காவிட்டாலும் தமிழகமெங்கிலும் அவரை அறிவார்கள் என்ற நிலை பிறக்காவிட்டாலும் அவரது சொந்த நகரத்திலே அவரை சுற்றி பலர் சூழ்ந்தபடி இருப்பார்கள். நகர சுத்தி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் என்று ஒரு செய்தி கிளம்பும். செய்திக்கு முன்பே இவர் கிளம்புவார். நகர சுத்தியாளர்களே, தயாராகுங்கள், ரத்தம் சிந்துவோம், எத்தர்களை விரட்டுவோம் என்று முரசு கொட்டுவார். அந்த தொழிலாளர்கள் தலைவர்களால் கூட அப்படி கர்ஜனை செய்ய முடியாது. இவர் அவ்வளவு பிரமாதமாக சங்கநாதம் செய்வார். அந்த கிளர்ச்சி அடியோடு செத்து சுடுகாடு போகிற வரையிலே தூங்க மாட்டார். தோல்விக்கு இவரே பல காரணங்களை எடுத்து சொல்லிவிட்டு அடுத்த போராட்டம் என்ன தொடங்கலாம் என்று மூக்கில் விரல் வைத்து கொண்டு யோசிப்பார். நகர சுத்தியாளர்களுக்கு அது வரையிலே கிடைத்து வந்த சலுகைகள் செலவும் புண்ணியகோடியின் பிரவேசத்தால் குறைந்து போகும். அப்படி குறைந்தால்தான் ஆத்திர உணர்ச்சி அதிகமாக பெருக்கெடுக்கும் என்று புது விளக்கம் தந்து வீட்டு பொதுக்கூட்டத்திலே விழுகிற மாலைகளிலே ரோஜா மலர்கள் இருக்கின்றனவா, இருந்தால் எத்தனை நாளைக்கு காப்பி போடலாம் என்று கணக்கு போடுவார். திடீரென ஒரு நாள் நகர சபையார் 1000 பிராமணர்களுக்கு அன்னதானம் என்று அறிவிப்பு விடுவார்கள். ஆமாம், செய்ய வேண்டியதுதான். அந்தனர் மனங்குளிர்ந்தால்தான் ஆண்டவன் மனங்குளிரும் என்று அதற்கும் வியாக்கியானம் தருவார். பிராமண போஜனத்திலே புண்ணியகோடி ஆற்றிய பணிதான் தலை சிறந்து நிற்கும். வயிறு உடைக்க தின்று ஏப்பமிடும் கூட்டத்தினரும் நகரசபை தலைவரை வாழ்த்துவதை விட அதிகமாக புண்ணியகோடியை வாழ்த்துவார்கள். நகரசபை தலைவர் வெள்ளையப்ப பிள்ளை பெயருக்கேற்றபடி மிகவும் வெள்ளை இருதயமுள்ளவராய் இல்லாவிட்டாலும் அதிக கெட்டவரல்லர். நகரத்தின் முன்னேற்றத்திலே சிறிது நாட்டம் கொண்டவர்தான். சிரமங்களை ஏற்று செல்வ குவியலிலே ஒரு பகுதியை கரைத்து எப்படியும் நகரசபை தலைவராக வந்துவிட வேண்டுமென்று கங்கணம் கட்டி வெற்றி பெற்றவர். அவருக்கு புண்ணியகோடியின் மீது பற்றும் பாசமும் உண்டு. புண்ணியகோடிக்கு பொதுமக்களிடத்திலே ஏற்படுகிற ஆதரவும் சேர்மன் வெள்ளையப்ப பிள்ளைக்கு அவர்பால் அன்பு உண்டாக ஒரு காரணமாயிருந்தது. அந்த நேரத்திலே வெள்ளையப்பருக்கு வர வேண்டிய புகழையெல்லாம் புண்ணியகோடி புத்தி கூர்மையுடன் தான் தன் பக்கம் திருப்பிக் கொள்வதை வெள்ளையப்பர் அறிய முடியவில்லை. அறிந்தாலும் அது பற்றி கவலைப்படப் போகிறவர் அல்லர். அவருக்கு வேண்டியதெல்லாம் உயர்ந்த பதவி. அவர் உயர்ந்த பதவி என்று கருதுவதெல்லாம் நகரசபை தலைவர் பதவிதான். ஆகவே யார் பக்கம் பொதுமக்கள் இருந்தாலும் புகழ் தேங்கி இருந்தாலும் அவர் கவலைப்படுவதில்லை. தேர்தல் நேரத்திலே பொதுமக்களின் ஏஜெண்டாக கைக்குள் போட்டுக்கொண்டால் போதும் என்று எண்ணுகிறவர். அதற்கென்ன அதிக சிரமம் வேண்டுமா? பணத்தால் அடித்தால் சுருண்டு விழக்கூடிய பொதுநலவாதி புண்ணியகோடி பக்கத்திலே இருக்கும்போது அந்தரங்கத்திலே அந்தஸ்து படைத்தோர்களின் அடிமையாகவும் அம்பலத்திலே பொதுநல தொண்டராகவும் புண்ணியகோடி உலாவிக் கொண்டிருந்தார். ஆகா, எவ்வளவு நல்ல மனிதரப்பா! ஏழைகள் துடித்தால் அவரும் துடிக்கிறாரே, அவரல்லவா ஏழை பங்காளர் என்று ஏற்றி போற்றினர் குடிசை வீட்டுக்காரர்கள். ஆற்றிலே வெள்ளம் அணைபோட மக்கள் பட்டாளம் திரளும். உழைப்பாளர்கள் யார் யாரோ நகரசபை பணம் செலவழிக்கும் அங்கே தளபதியாக நின்று அதிகார குரல் எழுப்புவார் நமது புண்ணியகோடி. தேகம் வாடாமல் வியர்வை சிந்தாமல் ஆற்று வெள்ளத்தை தடுத்த தலைவன் புண்ணியகோடி என்ற பட்டத்தை சுலபமாக பெற்று கொண்டு போய்விடுவார். அழகான வீடு, அருமையான வாழ்வு, பளபளப்பு கெடாத பொதுநலத் தொண்டு, பகட்டு வெளிப்படாத அளவுக்கு தந்திரமிக்க வாழ்வு. புண்ணியகோடியின் சக்கரம் அப்படி ஓடிக்கொண்டிருந்தது. நகரசபையிலே ஒரு நல்ல தீர்மானம் நிறைவேறியது. தேர்தல் நெருங்கிவிட்ட காரணத்தால் நன்மை வைக்கும் தீர்மானங்கள் சிலவற்றினால் பொதுமக்களை கவர வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. பதவியில் இருக்கும் வெள்ளையப்பருக்கு வீதிகளை எல்லாம் தார் போட வைக்க வேண்டும்,
ஒரே ஒழுங்காக தெருக்கள் அமைய வேண்டும், அதற்கான வேலையை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேறியது. அடுத்தபடியாக நகரசபை கூட்டத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று ஒரு அவசர தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. கட்டடம் புதுப்பிக்கப்படும் வரையிலே நகரசபை அலுவலகத்தை எங்கே வைத்துக் கொள்வது என்ற பிரச்சனை கிளம்பியது. அப்போது பொதுநலத் தொண்டர் புண்ணியகோடி புறப்பட்டார். மக்கள் நலனுக்காக என் வீடுகளில் ஒன்றை தற்காலிகமாக நகரசபை கட்டிடத்திற்கு வாடகை இல்லாமல் தருகிறேன் என்று தம்பட்டம் அடித்தார். ஊரெல்லாம் பேசியது அவரது உதாரண குணத்தை மெச்சி. நகரசபை கட்டட வேலை தொடங்கியது புண்ணியகோடியின் வீட்டிலே அலுவலகம் பணியாற்றியது. புதிய கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. திறப்பு விழாவிலே தற்காலிக அலுவலகத்திற்கு தன் வீட்டை தாராளமாக தந்த தந்தை புண்ணியகோடி என்று வாழ்த்தி போற்றினார்கள் நகரசபையார், விழா தலைவர், விரிவுரையாளர்கள் அனைவருமே. பொதுமக்கள் அரங்கிலே புண்ணியகோடிக்கு நல்ல பெயர் வந்துவிட்டது. இனி அவருக்கு வேண்டியது பணம் அல்லவா? அதுதானே புண்ணியகோடியின் லட்சியம். அதற்கான முயற்சியிலே ஈடுபட்டார். நகரசபைக்கு ஒரு இரகசிய விண்ணப்பம் அனுப்பினார். அதில் என் சொந்த வேலையை கூட கவனியாமல், என் சொந்த வசதிகளை கூட எதிர்பார்க்காமல், பலர் எதிர்த்தும் கூட பொருட்படுத்தாமல் என் வீட்டை நகரசபை அலுவலகத்திற்கென இதுவரை கொடுத்திருந்தேன். அதனால் என் வீட்டிலே ஏற்பட்டிருக்கிற பழுதுகளை எல்லாம் மீண்டும் புதுப்பிக்க 10,000 ரூபாய் தேவைப்படுகிறது. அந்த 10,000 எனக்கு நஷ்ட ஈடாக தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் என்பதாக குறிப்பிட்டிருந்தார். அந்த விண்ணப்பம் நகரசபை தலைவரின் பார்வைக்கு போவதற்கு முன்பே நகரசபை தலைவர் வெள்ளையப்பர் தேர்தல் வேலைகளிலே ஈடுபட வேண்டியதாயிற்று. பலத்த போட்டி, பணம் நீராக ஓடியது. முடிவு பரிதாபகரமாக மாறிவிட்டது. வெள்ளையப்பர் கவுன்சிலராக கூட வரவில்லை. புண்ணியகோடிக்கு உள்ள வருத்தமெல்லாம் அந்த 10,000 வர வேண்டியது போய்விட்டதே என்பதுதான். பொதுநலத் தொண்டன் என்ற பெயர் மட்டும்தான் மிச்சம் என்று பெருமூச்சு விட்டார். நகரசபையில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏற்பட்டது. வெள்ளையப்பரின் ஆதிக்கம் அறவே ஒழிக்கப்பட்டு அந்த ஊரில் அப்போது பிரபலமடைந்த மஞ்சள் கட்சி என்ற புது கட்சி பரவியேற்றது. அந்த கட்சியின் தலைவர்தான் நகரசபை தலைவராக பதவியேற்ற ராஜ் நிலையத்தார் என்பவர். அவருக்கும் நமது புண்ணியகோடிக்கும் வெற்றுமை கிடையாது. இவ்வளவு சீக்கிரம் தேர்தல் வரப்போகிறது, அதில் ராஜ் நிலையத்தார் ஜெயிக்கப் போகிறார் என்று முன்கூட்டியே தெரிந்திருந்தால் புண்ணியகோடி அவர் பக்கம் சேர்ந்து கொண்டு பொதுநல பணியாற்றியிருப்பார். இப்போது ஒன்றும் முழுகிவிடவில்லை. ஒரு கை பார்ப்போம் என்று வேட்டியை வரிந்து கட்டி கொண்டு புண்ணியகோடி புறப்பட்டார். புதிய நகரசபை தலைவரின் பார்வைக்கு தனது பழைய விண்ணப்பத்தை அனுப்பி 10,000 கேட்டார். புது தலைவர் இதெல்லாம் பழைய சமாச்சாரம், வெள்ளையப்பரே கேட்டுக்கொள்ளும் என்று பதில் எழுதிவிட்டார். அம்மாமி ஆட்டுக்கறியை களவு கொடுத்த கதையாக புண்ணியகோடி மனதுக்குள்ளேயே புலம்பினார். வெளியில் சொன்னால் மக்கள் சிரிப்பார்கள், இனாமாக தந்த இடத்துக்கு இவ்வளவு ரூபாய் கேட்கிறேனே என்று. கிளர்ச்சி கிளர்ச்சி என்று ஒளி கிளம்பியது. புண்ணியகோடி உண்டாக்கிய புயல்தான் அது. ஆனால் அந்த புயல்கள் எல்லாம் புசுவானமாகிவிட்டன. புதிய தலைவரை இழித்தும் பழித்தும் பேசி பொதுஜன செல்வாக்கை திரட்டிக்கொண்டே இருந்தார் புண்ணியகோடி. அதன் விளைவாக ராஜ் நிலையத்தார் புண்ணியகோடியின் மீது வழக்கு தொடர்ந்தார். நகரசபையின் மீது மான நஷ்டம் உண்டாக்கியதாக கூறப்பட்டு புண்ணியகோடி 10,000 ரூபாய் நஷ்ட ஈடு தர வேண்டும் என்று தீர்ப்பு தரப்பட்டது நீதிமன்றத்திலே. புண்ணியகோடியின் வயிறு எரிந்தது. பொது மேடைகளிலே முழங்கினார். பொதுமக்கள் நன்கொடைகள் வசூலித்தனர். 10,000 ரூபாயை பொதுமக்களே தந்தனர். நஷ்ட ஈட்டை புண்ணியகோடி கட்டினார். பொது தோண்டு சிங்கம் புண்ணியகோடி பூரிப்போடு உலாவினார். பொதுமக்களின் இருதயங்களை மிதித்து கொண்டு மீண்டும் நகரசபை தேர்தல் வந்தது. இந்த தேர்தலிலே புண்ணியகோடி ராஜ் நிலையத்தாரை மூர்க்கமாக எதிர்த்தார். ராஜ் நிலையத்தார் மட்டுமே தோற்றார். மஞ்சள் கட்சி உறுப்பினர்கள் பலர் வெற்றி பெற்று விட்டனர். அதன் காரணமாக தலைவர் பதவிதான் மாறியதே தவிர நகரசபை எதிர்கட்சியினரிடமே இருந்துவிட்டது. நகரசபைக்கு தலைவராக இந்த முறை வந்தவர் மிகவும் கொடியவர். நகரத்துக்கே நாசம் விளைவிப்பவர் என்று எல்லோரும் கருதினர். புண்ணியகோடியிடம் வந்து புலம்பினர். இவ்வளவு கஷ்டப்பட்டீர்களே, கடைசியில் அந்த காதகன் நகரசபை தலைவனாக வந்துவிட்டானே என்று அலறினர். புண்ணியகோடியும் கண்ணீர் விட்டார். மாதங்கள் சில உருண்டன. புதிய நகரசபை தலைவரின் அட்டகாசம் தாங்க முடியவில்லை. பொதுமக்கள் குமுறும் எரிமலையாகிவிட்டனர். அப்போது புண்ணியகோடி புது தலைவரை பற்றி ஒரு மேடையிலே பேசப்போவதாக விளம்பரம் செய்தார்.
மக்கள் திரண்டு வந்தனர். முதலில் புண்ணியகோடியின் காரியதரிசி பேசினார். புதிய தலைவரை காரசாரமாக தாக்கினார். மக்கள் குதூகலித்தனர். அடுத்தபடியாக புண்ணியகோடி எழுந்தார். பொதுமக்கள் ஆவல் ததும்பும்படி அவர் பேச்சை எதிர்நோக்கினர். புண்ணியகோடி பேசினார். நண்பர்களே, நான் புது தலைவரை ஆதரிக்கிறேன் என்று கூறிவிட்டு மேடையிலிருந்து கீழே இறங்கினார். பொதுமக்கள் வாயடைத்து போயினர். காரியதரிசி கர்ஜிக்கிறார், புண்ணியகோடி இப்படி பேசுகிறார், என்ன ஆச்சரியம் என்று நகரமே வியந்தது. நீ தாக்கு, நான் ஆதரிக்கிறேன் என்று திட்டம் போட்டிருக்கிறார்கள் என்றனர் சிலர். புதிய தலைவருக்கும் புண்ணியகோடிக்கும் ஏதோ பேச்சு நடந்திருக்கிறது என்றனர் சிலர். எல்லாம் நன்மைக்குத்தான் என்றனர் புண்ணியகோடியின் பரம்பரை பக்தர்கள். பாவம், அவர்களுக்கெல்லாம் தெரியாது புண்ணியகோடி மீண்டும் அனுப்பிய பழைய விண்ணப்பத்தை புதிய சேர்மன் கவனித்து 10,000 ரூபாயை வீடு பழுதுபார்க்க தந்துவிட்டார் என்ற செய்தியும், புண்ணியகோடியிடம் பழைய நகரசபை நஷ்ட ஈடாக பெற்ற 10,000 திருப்பி கொடுத்து விட்டார் என்ற தகவலும் எல்லாம் எப்படியோ மறைக்கப்பட்டு விட்டனர். புண்ணியகோடி பொதுஜன தொடர்போடுதான் உலாவுகிறாராம். இதை மட்டும் அவர் காரியதரிசி சொல்கிறார். நன்றி, வணக்கம்.